அனைவருக்கும் இனிய பணிவான வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயங்கள் வந்து ஆண்களுக்கு பெரும்பாலும் வழக்கு வர என்ன காரணன்றதை நம்ம தெளிவுபடுத்த போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து இதை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான, அதாவது உங்களுக்கு ஏன் இந்த முடி கொட்டுது, முடி கொட்டுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்றதை நம்ம பல வழிகளில் நம்ம தேடியிருப்போம். நமக்கு அந்த காரணமே தெரிஞ்சிருக்காது. நம்ம பல எண்ணங்களில் போயிருப்போம். ஆக்சுவலி எனக்கு வந்து பாரம்பரியமாக ஒழுக்கு வந்தது, எங்கள் அப்பா வழியிலேருந்து வந்தது. இன்னொருத்தருக்கு வாட்டர், தண்ணி நான் இடம் மாற்றி போனேன், தண்ணினால் முடி கொட்டிடுச்சு, சால்ட் வாட்டர், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய விஷயங்கள். சரி, நம்ம விஷயத்துக்கு போவோம். இன்றைக்கி நிறைய நண்பர்கள் வந்து டிஹெச்டி, டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரோன் சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்னென்னு அவங்களுக்கு அது புரிதல் இல்லை. நிறைய பேர் இந்த டிஹெச்டி எப்படி தடுக்கிறதுன்னு கேட்பாங்க. ஸோ இதை தடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணலாம், அதை வந்து எப்படி குறைக்கலான்றதை பார்ப்போம். தடுக்கக்கூடிய வழிகள் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆண்கள் பெண்களோட உறவு கொள்ளும் போது ஏற்படுற லெவல் தான் இந்த டிஹெச்டி. அதை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது நம்ம இந்த மாதிரி டிஎஸ்டி லெவல் அதிகப்படிய ஹார்மோன் உற்பத்தி திறனை தான் நம்ம டிஹெச்டி சொல்கிறோம். ஸோ டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரோன் சொல்லப்படும். டெஸ்டோஸ்டெரோன் அதோட சக்தி வாய்ந்தது தான் இந்த டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரோன். அவ்வளோதான், இது ஒரு சாதாரண ஒரு ஹார்மோன், ஆண்களுக்கு தேவையான ஆண்மை சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இது வந்து பெண்களோட உறவு வச்சுக்கும் போதும், பெண்களை பற்றி அதிகமாக நினைக்கும் போதும், பெண்கள் கூட நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நம்ம நிறைய செக்ஸ் எக்ஸ் மூவி பார்க்கும் போதும் இது ஏற்படக்கூடிய விஷயங்கள் உண்டு. ஸோ நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய வேலை என்னென்னா, ஆண்ட்ரோஜெனடிக் அலபேஷியா, ஆண்களுக்கு வரக்கூடிய வழிக்கே நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஆண்ட்ரோஜெனடிக் அலபேஷியான்னு சொல்கிறோம். இந்த ஆண்ட்ரோஜெனடிக் அலபேஷியா வந்துடுச்சுன்னா அதை டிஹெச்டி கூட சொல்லிக்கலாம், டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரோன் சொல்லக்கூடிய டிஹெச்டியை கூட நம்ம பார்க்கலாம். இது ஆண்களுக்கு சகஜமாக வரக்கூடிய விஷயங்களாக நம்ம பார்க்கப்படுது. ஆண்கள் பெண்கள், பெண்களுக்கும் வரும், ஆண்களுக்கும் வரும், ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் கொஞ்சம் கொஞ்சம். செக்ஸ் ஈடுபடும் போது நம்ம செக்ஸை எப்படி வச்சுக்கிறோன்றதை பொறுத்து இருக்குது. எக்ஸாம்பிள் என்னென்னா, அப்போ செக்ஸ் வச்சுக்கிறவங்க எல்லாருக்கும் முடி கொட்டுமான்ற ஒரு தவறான கேள்விகள் கூட நீங்கள் பயணிக்க வேண்டியதில்லை. செக்ஸ் வச்சுக்கிற எல்லாருக்குமே முடி கொட்டாது. அந்த செக்ஸை தவறாக வச்சுக்கிறக்கூடிய விஷயங்கள், அதாவது பெண்கள்கிட்ட நேரடியாக தொடர்பு வச்சுக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா ரொம்ப குறைவு. இந்த ஆண்ட்ரோஜெனடிக் அலபேஷியா சொல்லக்கூடிய இந்த பால்டு வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு சொல்லலாம். ஆனால் அதை மீறி எண்ணங்களே இல்லை, அதாவது நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனை யூஸ் பண்ணி எக்ஸ் படம் பார்க்கறது, அதுக்கப்புறமேட்டு வந்து நம்மளுக்குள்ளேயே ஒரு விஷயம், இந்த டிஹெச்டி லெவல் எப்போ அதிகரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே தான் இது அதிகரிக்கும். ஏன்னா 18 வயசுக்கு மேலே தான் நம்ம பருவம் அடைகிறோம். பருவம் அடைஞ்ச அப்புறம் தான் பெண்களை பார்க்கணும்னு தோணும். ஸோ இந்த லெவலில் நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்க எக்ஸ் மூவியை பார்க்க வேண்டாம். அது இல்லாமல் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வீடியோஸை நிறைய பார்க்க வேண்டாம். முதல் விஷயம், இது செக்ஸ் வச்சுக்கிறதுனால மட்டும் ஹேர்லாஸை கொண்டு வந்து முடிக்கிறது கிடையாது. செக்ஸை நம்ம எண்ணங்களால், அதாவது மனரீதியாகவே நம்ம செக்ஸோ, அதாவது உடல் ரீதியாக வச்சுக்காத மனரீதியாக வச்சுக்குவோம். நம்ம வந்து பார்வையிலே வச்சுக்கிற செக்ஸெல்லாம் வந்து, அதாவது ஒருத்தர் பார்த்த உடனே அவங்க கூட, அதாவது எண்ணங்களாலேயே செக்ஸ் வச்சுப்போம். நம்ம அப்படி தான் படம் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி தான் விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக நடக்கக்கூடிய விஷயங்கள், பெண்களோட, அதாவது பெண்கள் தவறாக பார்க்கறது, தவறாக சித்தரித்து எண்ணங்களை இது பண்ணுறதெல்லாம் இந்த ஹார்மோனை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் டிஹெச்டி லெவலை குறைக்கணும்னு நீ நினைக்கிறீங்களா, அப்போ ஒரே ஒரு விஷயம்தான், ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வர எந்த செக்ஸ் படமாக இருக்கட்டும், நார்மல் படமாக இருக்கட்டும், எதையும் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பார்க்க வேண்டாம். ஸோ நீங்கள் எப்போவுமே சினிமா மற்ற விஷயங்களே இருங்க, அதே நேரத்தில் சீக்கிரமாக தூங்குவேன். ஏன் அப்படின்னு சொன்னால், செக்ஸ் வச்சுக்கிறதுனால தானே முடி கொட்டுது, அந்த ஹார்மோன் உற்பத்தி டிஹெச்டி லெவல் அதிகமாகுது. ஸோ அப்போ நான் வந்து அதுக்கும் தூக்கத்துக்கும் என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் தூங்கலைனா உடல் வந்து வெப்பநிலைக்கு அதிகமாக போய்டும், அதாவது டெம்பரேச்சர் அதிகமாக ஹை லெவலில் போய்டும். அந்த நேரத்தில் அப்பயும் நம்ம செக்ஸை விட போகிறது கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி செக்ஸ் வச்சுக்கும் போது அந்த டெம்பரேச்சர் இன்னும் ரெட்டிப்பு லெவலாக போய் அது ரெட்டிப்பாக ஆகிடும். அந்த டிஹெச்டி லெவல் இன்னும் 4 மடங்கு அதிகமாக வேகம் கொள்ளுது. ஸோ அதனால் ஹேர்லாஸ் வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும், நிறைய நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு, சராசரியாக நடந்துங்கன்னா கூட, செக்ஸ் வச்சுக்கினா கூட இவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகப்படியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து நிறைய வேலை செஞ்சுட்டு வரும்போது உடல் வந்து வெப்பநிலை அதிகமாக இருக்குது, செக்ஸ் வச்சுக்க முடியாது, குளிர்ச்சியாக இருக்கணும், அதனால் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி செக்ஸ் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. செக்ஸுக்கும் ஹேருக்கும் ரொம்ப ரிலேட்டட், ரொம்ப சொந்தங்கள் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு முடி கொட்டுற பருவ காலம் எடுத்துட்டிங்கன்னா 18 வயசுக்கு மேலே தான், அது கீழே கிடையாது. அதனால் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, யாருமே பயப்பட வேண்டாம். முதல் விஷயம் தெளிவு, ஒரு நல்ல கன்சல்ட் டாக்டரை பாருங்கள், பார்த்துட்டு என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணலாம். அதே நேரத்தில் நீங்கள் உடல் ரீதியாகவே உங்களை வந்து இந்த டிஹெச்டி லெவலை குறைச்சிக்க முடியும். அது என்னென்னா, ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்க வீடியோ நீங்கள் எவ்வளோ குறைக்கிறீங்க, ரெண்டாவது 6 மணிக்குள்ளே 9 மணிக்குள்ளே தூங்கணும். ஸோ இந்த பழக்கம் வச்சுக்கிறது, அப்புறம் 2 வேளை குளிக்கலாம். அப்புறம் அது மட்டும் கிடையாது, ஷாம்புன்னு தலைக்கு எதுவும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிஷனர் ஷாம்பை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு பேசிக், இதை தெரிஞ்சிட்டாலே போதும்.
இப்போ நிறைய நண்பர்களுக்கு சந்தேகம் தீர்ந்துருக்கலாம், முதல்ல ஹேர்லாஸ் ஏன் வருதுன்னா டிஎஸ்டி லெவல் அதிகமாகிறதுனால. இந்த லெவல் எப்போ அதிகமாகுதுன்னா நம்ம படிக்கிற வயசுலேருந்து அதிகமாகலாம். கிட்டத்தட்ட நம்ம காலேஜுக்கு வரும்போது ஒரு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் இது கொஞ்சம் அதிகரிச்சிடும். காரணம் அந்த ஏஜ் பருவகாலம் சொல்லக்கூடிய விஷயங்கள். அங்கே தான் நம்ம முதல்ல பெண்களை பார்க்குறோம். இந்த டிஎஸ்டி லெவல் அதிகப்படியாக உற்பத்தி திறன் அதிக கொண்டு போகிற இடம் அங்கே தான். அதே நேரத்தில் ஒரு ஹேர்லாஸ் வந்துடுச்சுன்னா அதுக்கு நீங்கள் முதல்ல போயிட்டு ஒரு கன்சல்ட் டாக்டரை பார்த்து ஒரு டெர்மோட்டாலஜி கன்சல் அணுகி அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்களோ அதன்படி செஞ்சுக்கிறது நல்லது. அப்படி செஞ்சுக்கலன்னு நினச்சிங்கன்னா பால்டில் தான் கொண்டு போய் விடும். ஏன்னா முடி தன்னைத்தானே வந்து சரி செஞ்சுக்க ஆற்றல் முடிக்கிட்ட மட்டும் கிடையாது. உடம்புல எந்த அடிப்பட்டாலும் தன்னைத்தானே சரி செஞ்சுக்க ஆற்றல் உண்டு. எக்ஸாம்பிள், நீங்கள் இங்கே அடிபட்டுச்சு, பிளாக்காக இது சரியாக போச்சு, ஆனால் அந்த பிளாக்காக இருக்குது, இதை தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும். இதுக்கு எந்த ஆயில் மட்டும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஸோ பார்க்கறதுக்கு அப்படி இருந்தாலும் தன்னைத்தானே செஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. ஆனால் முடி அப்படி கிடையாது. ஹேர்லாஸ்ன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அது பால்டில் மட்டும்தான் கொண்டு போய் விடும். ஸோ அதனால் நம்ம எல்லாருமே செஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, முதல் விஷயம் போயிட்டு ஒரு டெர்மோட்டாலஜிஸ்ட்டை போய் பார்த்து நீங்கள் என்ன பிரச்சனைகள் இருக்குது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறனோ அதன்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டை ஒரு 5 to 6 months இது சரி பண்ணிட முடியும். யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. நிறைய பேர் பால்ட் ஆகிட்டும் கவலைப்பட வேண்டாம். சென்னை ஹாஸ்பிடல் கிளினிக் பொறுத்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நிறைய பேர் புரிதலே இல்லாதனால யோசிப்பாங்க. என்னென்னா அது ஒரு மேஜிக்கல், அது என்னென்னா அவங்க வந்து இது வந்து ஒரு மந்திரம் நினைக்கிறாங்க. ஸோ இது மந்திரங்கள்லாம் எதுவுமே இல்லை, இது ரியாலிட்டி. என்னென்னா இங்கேருந்து ஒரு பகுதி முடியை, அதாவது இங்கே ஒரு 100 முடி இருக்குன்னா ஒரு 30 முடியை எடுத்து இடம் மாற்றி வச்சுக்கிறது. ஸோ நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகங்கள் கூட வரலாம். ஸோ இங்கேருந்து முடி எடுத்துட்டா வளருமா அப்படின்னா வளராது. நிறைய தவறான எண்ணங்கள் கூட இருக்கலாம். இவங்க ஒரு முடியை எடுத்துகிட்டா அந்த இடத்துல திரும்பி முடி வளர்ந்துடும், திருப்பி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. கட்டாயமாக கிடையாது. அப்படி வளரக்கூடிய வாய்ப்புகள் எந்த பட்சத்துலையும் கிடையாது. அது சும்மா சொல்லக்கூடிய விஷயம். அது ஆரம்ப காலத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு கிராஃப்ட்டுக்குள்ளே ஒரு 5 ஹேர் இருக்குது வச்சுக்கோம். நம்ம யூஸ் பண்ணுற பஞ்சு 2 ஹேர் எடுத்துச்சுன்னா மீதி 3 இருக்குன்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம். அப்போ 3 ஹேர் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அந்த 3 ஹேர் எடுத்துருவோம்ல. அப்போ அந்த இடத்துல ஒன்றும் இருக்காதுல்ல. அதனால் கவலைப்பட வேண்டாம். ப்ரொஃபஷனல்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது ஒரு கேப் விட்டு தான் எடுப்போம், அதனால் அது கவலைப்பட வேண்டாம். அப்புறம் கீழ் நோக்கி வளரக்கூடிய முடி சைடில் கீழ் நோக்கி வளரும், அதனால் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியாது. டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணது கீழ் நோக்கி வளரலாம், இல்லை மறைச்சிக்கும். அதாவது மேலே அந்த முடி எடுத்துல கீழே அந்த முடி வந்து மறைச்சிக்கும். அதனால் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். கிளியர் பிளட் டெஸ்ட், அதாவது இதை பண்ணும்போது உங்களுக்கு முழு பாதுகாப்பு இருக்குமானா கட்டாயமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, முதல் விஷயமாக நாங்கள் ஒரு கிளியராக உங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரி செய்யிருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் தான் அதையும் டாக்டர் முதல்ல எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கா, சிஸ்ட் பெயின் இருக்கா, மற்ற விஷயங்கள் ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்திருந்தீங்க, எல்லா கேள்வியும் கேட்பாங்க. அவங்களுக்கு சரியான பதில் நீங்கள் சொன்னீங்கன்னா இதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா கட்டாயமாக செஞ்சுக்கலாம். எல்லாருமே ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது, வயசு இதுக்கு லிமிட்டே கிடையாது. எல்லா வயசுலையும் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பிளான்டேஷன்றது இப்போ நீங்கள் நிறைய பார்க்கலாம். பின்னால் அந்த நண்பர் வந்து ஃபுல் பால்டு, இவர் இது பக்கத்தில் பார்க்கலாம், இவர் வந்து ஃபுல் பால்டு, இவர் அதாவது ஃபுல் பால்டாக இருந்தார். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அவரோட முடி எப்படி இருக்குன்னு. ஸோ இது ஏன் இப்படி சொல்கிறேன்னா, டிரான்ஸ்பிளான்டேஷன்றது வித்தியாசமான, அதாவது வித்தியாசமானா எனக்கு ஒரு மாதிரியான ஃபாலிக்கல்ஸ் இருக்கும், எனக்கு ஒரு மாதிரியான கிராஃப்ட் இருக்கும். ஸோ இன்னொருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்கும், இது வித்தியாசங்கள். ஆனால் டிரான்ஸ்பிளான்டேஷன்றது ஒரே மாதிரியாக பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இன்னும் சில பேர் நினச்சிக்கலாம் வந்து கம்மியாக காசு வாங்குறீங்க, அந்த குவாலிட்டி மிஸ் ஆகிடுமா அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயங்களில் நான் என்ன சொல்லுவேன்னா, இது டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ், ஒரு பொருளை இடம் மாற்றி வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். முடிய பக்கத்துலேருந்து இன்னொரு பகுதி மாற்றி வைக்கிறது தான் இதோட டிரான்ஸ்பிளான். இதுக்கு வலி தெரியாது இருக்கிறதுக்கும் அந்த இடத்துல ரத்தப்போக்கு ஆகாத இருக்கிறதுக்கும் ஒரு 2 மெடிசன்ஸ் கொடுப்போம், அவ்வளோதான். அது 4 ஹவர்ஸ் வரைக்கும் வேலை செய்யும். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் அவங்களுக்கு வராது. அதே நேரத்தில் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு தான் பண்ணுறனால உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். இதனால் உயிர் சேதமும் உங்களுக்கு வந்து இன்னொரு நம்பிக்கை கூட வரலாம். அது என்னென்னா, நம்ம வந்து இப்போ காசு கம்மியாக வாங்கினாலும் குவாலிட்டி இல்லை, குவாலிட்டிக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. இவ்வளவு முழுக்க யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ பஞ்சஸ் தான் எல்லோரும் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே நேரத்தில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல், யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ் எல்லாம் காமன் தான் எல்லா இடத்துலையுமே. ஹாஸ்பிட்டலோட தோற்றங்கள் வேணால் மாறி இருக்கலாம் தவிர, ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் எல்லாமே ஒரே மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இன்றைக்கி டிரான்ஸ்பிளான்டேஷன் துறை வலிமையாக வளர்ந்துருக்கு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லேயே ரொம்ப சுலபமானது. அதனால் நீங்கள் நிறைய பேர் புரிதலே இல்லாமல், அதாவது எனக்கு ஹேர்லாஸ் ஆகுது அதனால் நான் அப்படியே விட்டுறேன் எனக்கு சரியாக போயிடும் அப்படின்னு நான் கொஞ்சமாக தான் கூட்டியிருந்தேன் நான் அதனால் அதை கண்டுக்கல அப்படின்னு நினைக்க வேண்டாம். முடி ஹேர்லாஸ் வந்ததுன்னா டிஎஸ்டி லெவல் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். சரி, உங்களோட வெப்பநிலையும் சரி, உடலில் ஏற்படுற ஹார்மோன்ஸ், அந்த ஹார்மோனோட அளவு அதிகபட்சமாக வருது. எப்படி நம்ம கோவம் வருது, உப்பு அதிகமாக போட்டு சாப்பிடாதீங்க, கோவம் வருது, காரம் அதிகமாக சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறோமோ, அது மாதிரி இந்த ஹார்மோன் லெவல் ஹையாகும் போது தான் இந்த டிஹெச்டி லெவல் வந்து ரொம்ப ஹையாக வரனால ஹேர்லாஸ் வருது.
ஸோ இந்த டிஎஸ்டி லெவல் அதிகமாகிறதுனால உடல் திறனில் எந்த பாதிப்பு ஏற்படுத்தாது, உடம்புல நிறைய பேர் அது அதிகமாகிறதுனால உடலில் எதனா பாதிப்பு வருமானா கட்டாயமாக அப்படி வராது. ஸோ ஸ்கின் தலைக்கு மேலே இருக்க முடியும் மட்டும்தான் அது பாதிக்குமே தவிர மற்றபடி எந்த பாதிப்பும் தராது. அதனால் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதே நேரத்தில் அது சரி செய்ய முடியுமானா ஈஸியாக சரி செஞ்சுக்கலாம். முதல்ல அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், ஒரு 6 மந்த்து அதுலேயே சரி செஞ்சிடும். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் அன்றாட வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுன்ற விஷயங்களை நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். அதை சரி செஞ்சீங்கன்னா போதும், இனி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் டிஎஸ்டினா என்னென்னு தெரிஞ்சிட்ருப்பீங்க. மற்ற தகவல் ஏதாவது வேணால் நீங்கள் என்னோடய எப்போ என்னோடய இன்பாக்ஸில் போயிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கட்டாயமாக என்னால் முடிஞ்சது அவர் சொல்கிறேன். அதே நேரத்தில் சென்னை ஆஸ்ட்ரோடி கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் ஆஃபர்ஸ் மேலே ஆஃபர் போட்டுக்கிட்டே இருக்கும். நீ பிஆர்பி எடுத்துட்டிங்கன்னா, 10 பிஆர்பி எடுத்துட்டிங்கன்னா இந்த ஆஃபரில் இது போடுறேன், இன்னும் ஒரு 10 நாள் வரைக்கும் இந்த ஆஃபர் கண்டினியூ பண்ணுறேன். 10 பிஆர்பி 7500 ரூபா சார். 10 ஜிஎஃப்சி 10000 ரூபா, 5 ஜிஎஃப்சி 20ml 20ml ஜிஎஃப்சி 5 10000 ரூபா அடிஷ்னல் சேர்த்துனா. பயோட்டின் பிஆர்பி 8000 ரூபா, 10 சிட்டிங் 8000 ரூபா. ஸோ நீங்கள் டிரான்ஸ்பிளான்டேஷன் எடுத்துட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 30,000, அதிகபட்சம் 35,000, குறைஞ்சபட்சம் 25,000 ரூபா, அதிகபட்சம் 35,000 ரூபாக்கு நீங்கள் ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் புக் பண்ணி பண்ணிக்கலாம். நேற்று தீபாவளிக்கு போட்டு இந்த ஆஃபரில் நிறைய பேர் புக் பண்ணியிருந்தாங்க, கிடைக்காதவங்க மன்னிச்சிங்க. நேற்று இன்னும் கம்மியாக போட்டிருந்தேன், என்னால் ஓரளவுக்கு தான் கொடுக்க முடியும். அதனால் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த ஆஃபரை எல்லோரும் பயன்படுத்திங்க. இதோட இந்த உலகத்தில் யாரும் கம்மியாக தர மாட்டாங்க. இந்த 10 நாள் வரைக்கும் இந்த ஆஃபரை ஏன் தரேனா, சில பேர் புக் பண்ண முடியாத, நான் கொஞ்சம் புக் பண்ண முடியாத சூழல் இருந்தது. அதனால் எல்லாருமே நேரடியாக கிளினிக் போய் புக் பண்ணிங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.